ஸ்லோகங்கள் 128-ல் இருந்து 133 வரை. சர்வ வேதாந்த சம்வேத்யா சத்யானந்த ஸ்வரூபிணி லோபா முத்ரார்ச்சிதா லீலா க்ளிப்த பிரம்மாண்ட மண்டலா அத்ருஷ்யா அத்ருஷ்ய ரஹிதா விஜ்ஞாத்ரீ வேத்ய வர்ஜிதா யோகினி யோகதா யோக்யா யோகானந்தா யுகந்தரா इच्छा शक्ति ज्ञान शक्ति क्रिया शक्ति स्वरूपिणी सर्वाधारा सुप्रतिष्ठा सदसद्रूप धारिणी अष्टमूर्ति रजा जयत्री लोकयात्रा विधायिनी एकाकिनी भूमरूपा निर्द्वैता द्वैतवर्जिता अन्नदा वसुदा वृद्धा ब्रह्मात्मैक्य स्वरूपिणी बृहती ब्राह्मणी ब्राह्मी ब्रह्मानंदा बलिप्रिया भाषा रूपा बृहत्सेना भावा भाव विवर्जिता सुखाराध्या शुभकरी शोभना सुलभागति ललिता सहस्रनामத்தில் விபூதி விஸ்தார பகுதியில் ஸ்லோகங்கள் 128 இருந்து 133 வரை. வேதங்களின் அந்தம் உபநிஷத்துகளாக உருவம் எடுக்கிறது. இந்த உபனிஷத்துக்களாகவும் அதன் சாராம்சமாகவும் அம்பிகையே புலப்படுகிறாள். வேதாந்தத்தின் உட்பொருள் அவளே. அழிவில்லாத ஆனந்தமாகிய பேரின்பத்தின் தலைவி சத்தியமும் அதனுடன் கூடவே இருக்கும் பிரம்மானந்தமும் ஈஸ்வரியே ஆவாள். லோகமற்றவள் அகஸ்தியருடைய பத்தினி லோபாமுத்ரா. அவளால் நம் தேவி பூஜிக்கப்படுகிறாள். இப்பிரம்மாண்டத்தை ஒரு சிறு விளையாட்டு போல, அதாவது லீலையாக சிருஷ்டித்தவள். லீலா வினோதினி என்ற பெயர் பெற்றவள். நம்முடைய அஞ்ஞானம் உள்ள கண்களுக்கு புலப்படாமல் அவளுக்கு நிகர் அவளே என்று வீற்றிருப்பவள். எவ்வித ஊமைக்கும் ஒவ்வாதவள். விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டு மிகவும் விசேஷமான அறிவு படைத்தவள். எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பதால் தெரிய வேண்டியது என்று ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் அறிவிப்பவள். யோக ரூபமாக இருப்பவள். சிறந்த யோகத்தால் அடையக்கூடியவள். யோகத்தை அளித்து அதன் மூலம் வரும் ஆனந்தத்தின் இருப்பிடம். யோக நித்திரையில் பிரீதியுள்ளவள். மகாவிஷ்ணுவும் யோக நித்திரை புரிபவர்தான். ஆதலால் யாரை பூஜித்தாலும் மூவரையும் சென்றடையும். நாலு யுகங்கள் மாறி மாறி வந்தாலும் நம் பரதேவி எல்லா யுகத்தையும் கடந்து எல்லா யுகத்திலும் உட்புகுந்து இருக்கிறாள். ஏனென்றால் யுக முடிவில் பிரளயத்திற்கும் சாட்சி அவளே. பின்னர் சிருஷ்டிப்பதும் அவளே. பூவுலகத்தில் பிறந்த நாம் எல்லோரும் எப்பொழுதும் ஏதாவது செயல் புரிந்து கொண்டிருக்கிறோம். செயல் புரிவதற்கு எண்ணம் அல்லது இச்சை தேவை. பின்னர் அச்செயலின் நோக்கம் எப்படி, எங்கு, எம்முறையில் செய்ய வேண்டும் என்பது ஞானம். பின்னர் செயல்பாடு அல்லது செய்முறை கிரியா எனப்படும். இம்மூன்று சக்திகளாகவும் பரதேவதியே விளங்குகிறாள். எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாய் எல்லாவித சுப வடிவங்களாகவும் சுப்பிரதிஷ்டாவாக, அதாவது அழிவில்லாதவளாக இருப்பவள். சத்தாகவும் அசத்தாகவும் அவளே இருக்கிறாள். சத் என்றால் மிகவும் சிறந்தது. அது அல்லாதது அசத்தாகும். ஆனால் நம் தேவியோ எல்லாவிடத்திலும் உறைவதால் எல்லோரையும், அது ஏன் ஜடப்பொருளையும் அவள் உரையும் சிருஷ்டியாகவே காண வேண்டும். ஈஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி என்று ஒரு நாமம் உண்டு. ஆதலின் தேவியும் எட்டு வடிவம் உடையவள். அஜா ஜெயத்ரி என்ற நாமத்தை நோக்குங்கால் அஜா என்ற பதம் ஆட்டை குறிக்கும். ஆட்டு மந்தையில் ஒன்று செய்வதை மற்றவை எல்லாம் சிறிதும் யோசிக்காமல் செய்யும். அத்தகைய
அஞ்ஞானத்தையும் அக இருளையும் நம் தேவி அறவே துடைத்து விடுவாள். அவள் ஞானஸ்வரூபிணி. சூரிய சந்திரர்களும் மற்ற கோள்களும் சதாசர்வகாலம் ஓரிடம் நில்லாமல் ஏன் நாம் வாழும் பூமி கூட யாத்திரை செய்து சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி எல்லா உலகங்களிலும் அம்பிகையே தன் அபார சக்தியால் விதிமுறைக்கு உட்பட்டு நடத்துகிறாள். ஆதலால் லோக யாத்ரா விதாயினி. பரமேஸ்வரனோடு ஒன்றாக ஐக்கியப்பட்டு அவள் அன்றி வேறு எதுவும் இல்லாதவளாக இருக்கிறாள். அவளே ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருள். அவளன்றி இஜகத்தில் வேறொருவர் இல்லை. பூமரூபா என்றால் பரமாத்மா என்று கொள்ளலாம். துவைத்தம் என்று இரண்டாக இல்லாமல் ஒருமையில் அழைக்கப்படுகிறாள். ஆதி பரம்பொருளான சிவனுடன் இணைந்த சக்தியாதலால் இரண்டாக, அதாவது சிவன் வேறு சக்தி வேறு என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. அவர்கள் இருவரும் ஒருவரே. பூலோகத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் எப்படியேனும் உயிர் வாழ அன்னமளிப்பவள் ஆதி பரமேஸ்வரியான அன்னபூர்ணேஸ்வரி. ஆதலால் தான் நாம் உணவு உட்கொள்ளும் முன் அன்னபூர்ணே சதாபூர்ணே என்று சக்திக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவளிடம் அன்னமாக நிந்தனை செய்யாமல் உண்ண வேண்டும். வசுதா என்ற செல்வத்தை அளிப்பவள், போதும் என்ற மன நிறைவையும் தருபவள். விருத்தா என்றால் எல்லா தேவதைகளுக்கும் மூத்தவள், அதாவது வயதில் மூத்தவள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் பாலம் போல் அமைந்து ஐக்கிய பாவத்தை உற்பத்தி செய்கிறவள். எல்லாவற்றிற்கும் பத்தினி ஆகையால் பிராமணி. பிராமி என்றால் அவளே சிருஷ்டிப்பதால் பிரம்மாவும் அவளே. சிவசக்தி ஐக்கிய ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு நாமும் முதிர்ச்சி அடைந்தால் அதை நல்குவாள். பலிப்ரியா என்றால் வைராகிய சித்தத்தோடு நியாயம் தர்மம் சத்தியம் போன்றவைகளுக்கு கட்டுப்பட்டவர் மீது மிகவும் அன்பு பூண்டவள். அச்சரங்களின் ஒலி வடிவமே வார்த்தைகளாக ஒரு மொழியாக உருவெடுக்கிறது. அக்ஷரஸ்வரூபமாக இருப்பவளே தேவி. ஆதலால் தேவியே பாஷா ரூபா அல்லது மொழி ரூபம். சப்தமெல்லாம் நம் அன்னை சொரூபமே. ஆதலால் நல்ல துவனியை நல்ல சப்தங்களை உச்சரிக்க வேண்டும். நமக்கெல்லாம் மூலாதாரம் என்பதால் மிகப்பெரிய சேனையை நடத்துபவள். பாவாபாவ அதாவது உணர்ச்சி உணர்ச்சியின்மை போன்றவற்றிற்கு அப்பாற்பட்டவள். தேவியை வழிபடுவதற்கு கடுமையான விரதங்கள் உடலை வருத்தி செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆத்மார்த்தம் ஒன்றே போதுமானது. அப்படி உள்ளன்புடன் வழங்கினால் என்றார் மிகவும் எளியவளாகி எல்லா மங்களத்தையும் அளிப்பாள். சோபனா என்றால் நித்யானந்தத்தை நல்குவாள். நாம் அவளையே எவ்வினாடியும் நாட வேண்டும். அவளே கதி என்று சரணடைய வேண்டும்.